தென்காசி மாவட்டம் குற்றால அருவியில் நீர்வரத்து குறைந்ததால் அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கணேஷ்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் கணேஷ்குமார், இதுகுறித்தான முழு விவரங்கள். வணக்கம் ரவீனா. தென்காசி மாவட்டம் தமிழக கேரளா எல்கையான மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதி அடிவாரத்தில் அமைந்துள்ளது குற்றாலம். புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக விளங்கும் குற்றாலத்தில் மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவி, புலி அருவி, வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சிற்றருவி என பல்வேறு அருவிகள் உள்ளது. இங்கு ஒவ்வொரு ஆண்டும் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை துவங்கும் காலமான ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 3 மாத காலம் சீசன் காலமாகும். அப்போது குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து அதிகரித்து காணப்படும். இதனால் தமிழகம் மட்டுமல்லாது பிற மாநிலங்கள், வெளிநாட்டினர் என லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இங்கு வருகை தந்து புனித நீராடி செல்வது வழக்கமாக உள்ளது. இந்த நிலையில் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை முறையாக பெய்யாததால் ஜூலை மாத இறுதி வரை குற்றால அருவிகள் நீரின்றி வறண்டு காணப்பட்டது. இருந்த போதிலும் மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதியில் இயற்கை சீற்றத்தினால் அவ்வப்போது பெய்த மழையின் காரணமாக குற்றால அருவிகளில் நீர்வரத்து துவங்கியதால் பயணிகள் குளித்து வந்தனர். இந்த நிலையில் கடந்த சில வாரங்களாக கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதாலும் தொடர்ந்து மழைப்பொழிவே இல்லாத காரணத்தினாலும் குற்றால அருவிகளில் நீர்வரத்து வெகுவாக குறைந்தது. தற்போது குற்றால மெயின் அருவியில் ஆண்கள் குளிக்கின்ற பகுதியில் மட்டும் ஓரளவு சிறிதாக தண்ணீர் விழுந்து கொண்டிருக்கிறது. இன்று விடுமுறை தினம் என்பதால் அதிகாலை முதலே சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் பயணிகள் குளித்து வருகின்றனர். இதே போன்று பழைய குற்றால அருவி, ஐந்து அருவிகளிலும் நீர்வரத்து வெகுவாக குறைந்துள்ளதால் நீண்ட வரிசையில் காத்திருந்தே சுற்றுலா பயணிகள் குளித்து வருகின்றனர். பிரவீனா, விவரங்களுக்கு நன்றி. கணேஷ்குமார்.